காலேஜ் போய் உட்காந்தாலே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. உன்னை ஒரு ஃபோனு தானே வாங்கி தர சொல்கிறேன், உன்னால் அது கூட வாங்கி தர முடியாதா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு நாளைக்கு தோட்டத்தில் போய் வேலை பார்த்தாலே 350 ரூபா தான் கிடைக்குது. கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா? இந்த ஓட்ட ஃபோனை வச்சு எப்படி தான் யூஸ் பண்ணுறது? கொஞ்சம் பொறுமையாயிருடா. யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது உனக்கு நான் ஃபோன் வாங்கி தரேன். இதே தான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி ஃபோன் வாங்கணும் தெரியும். கொஞ்சம் பணம் வேணும்ண்ணா. எவ்வளோடா வேணும்? ஒரு 7000 ரூபாண்ணா. வா உக்கார். யார் மகனே? உங்கள் அப்பா பேர் என்ன? அப்பாலாம் இல்லைண்ணா, அம்மா மட்டும்தான். இது மேலே தானே இருக்கும், கரெக்டாக காசு கட்டிடுவேண்ணா. 7000 ரூபா 7000 ரூபாண்ணா. 10000 ரூபா வாங்கிக்கடா ரவுண்டா. 100க்கு 10 ரூபா வட்டி. மாதம் 5ஆம் தேதி வச்சாச்சுன்னா பணம் டானு வந்துடணும் கைக்கு. சரிண்ணா. சரியா? மிஸ் ஆகக்கூடாது. சரிண்ணா. பணம் 10000 இருக்கு. என்னக்கடா இந்த மாதத்து வட்டி பணம்? 1000 ரூபா. 5ஆம் தேதி ஆச்சுன்னா வட்டி பணம் டான். நன்றிண்ணா. டேய் அம்மா எங்கடா? எனக்கு தெரியலடா, இங்கே வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டே ஜீவா வாடா, போ மொபைல் வாங்கிட்டு வரலாம். உனக்கு எதிராக காசு? டே அப்புறம் சொல்கிற வாடா. அண்ணா ஃபோன் ஏதாவது இருந்தால் காட்டுங்கண்ணா. ம், ஃபோன் இருக்குது. என்ன பட்ஜெட்டு? நான் ஒரு 7-8. 7-8க்குலாம் பேசிக் மாடல் தான்ப்பா கிடைக்கும். பெட்டர் ஃபியூச்சர்லாம் எதுவுமே இருக்காது. பெட்டர் ஆப்ஷன் ஒன்று சொல்லவா ப்ரோ? 5000 ருபீஸ் மட்டும் கொடுங்க. 1500 ருபீஸ் பெர் மந்த். ஒரு 15 மாதம் கட்டினீங்கன்னா ஃபோன் ஓன் ஆகிடும். லேட்டஸ்ட் ஃபியூச்சரோடு வாங்கி தரேன். வாட் அ டூ? நான் அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் இல்லைண்ணா. நான் ஒரு நிமிஷம்ண்ணா. ம், ஓகே. என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அந்த ஃபோனில் கேம் விளையாட எவ்வளோ செம்மையாக இருக்கும் தெரியுமா? மாதம் 1500 ரூபா தானடா. அம்மாட்டா ஃபீஸ் கட்டணும் சொல்லிட்டு நான் உனக்கு வாங்கி தரேன்டா. என்னடா நீ வாங்கிடலான்றியா? அடா வாங்கிடலாம்டா வாடா. நாங்கள் அந்த ஃபோனே வாங்கிக்கிறோண்ணா. வாங்கிக்கிறீங்களா? ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, ஆதார் ஒரு ஜெராக்ஸு, ப்ளஸ் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. முன்னாடியெல்லாம் ஒரு ஃபோனை விற்றா 200-300 ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்ததுலேருந்து 1000-2000 பெனிஃபிட் கிடைக்குது. அவனுங்களாம் சும்மா வாங்க மாட்டானுங்க சார். அவங்க மனசில் போய் ஆசையை தூண்டினா மட்டும்தான் கிடைக்கும். ஏன் சார், நம்ம இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஃபோனை விற்று அவன் இஎம்ஐ கட்டலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்குத்தான் நம்ம கலெக்ஷன் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கிட்டே போய் அழகாக டார்ச்சர், அவங்க பண்ணுற டார்ச்சர் விஷயத்துலேயே நம்ம காசு தேடி வந்துடும். யார் எப்படி போனால் என்ன, நம்ம பிஸ்னஸ் நடந்தால் போதும். அந்த கமிஷன் கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுறேன். வீட்டில் யாருமா? யாருங்க? விக்கியோட அம்மா தானே இங்கே? ஆமாம். எங்கே? காலேஜ் போயிருக்கான். பணம் வாங்கியிருக்கம்மா, 10000 ரூபா வட்டி வசூல் பண்ணுவலான்னு வந்தேன். பணமா? அவன் என்ன கேட்காமா வாங்க மாட்டானே. ஆ, வாங்காம தான் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். பணம் வாங்கக்குள்ள பல்ல வலிச்சுட்டு வந்து வாங்க வேண்டியது. கேட்டு வீட்டுக்கு வந்தால் வாங்காத மாதிரி நடிக்க வேண்டியது. கத்தாதீங்க, எல்லாரும் பார்க்கணுமா? அப்படியாச்சும் என் பணம் வருதான்னு பார்க்கலாம். எவ்வளோ கொடுக்கணும்? 10000 ரூபா அசல், 1000 ரூபா வட்டி. இப்போ வட்டி பணம் 1000 ரூபா தான், போயிட்டே இருப்பேன். கொஞ்சம் இருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வராதிங்க. என் பணம் தர மாதிரி தான் நயாம வீட்ட வரேன். எங்கே இருக்க? பணம் எடுத்து உன் வீட்டை தான் வந்துருக்கேன். விக்கி இல்லைங்களா? யாருங்க? ஜி பையனர் சொல்லிட்டு வர்றாங்க. என்ன விஷயம்?
உங்கள் பையன் இஎம்ஐயில் மொபைல் வாங்கியிருக்காரு. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வர முடியுமா? ஐயா அதெல்லாம் ஆகாதுங்க, பணத்தை கொடுத்தா தாங்க நான் அந்த இடத்து விட்டு போவேன். எவ்வளோ கொடுக்கணும்? 1500 தரணுங்க. கொஞ்சம் இருப்பீங்களா தம்பி? ஒரு 2000 ரூபாய் தர முடியுமா? ஒரு 2 நாளில் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த மாதம் இன்னும் சம்பளம் வரலங்கக்கா. அப்படியா, சரிப்பா. எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், ஒரு 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிப்பீங்களா? 2 நாளில் பணம் தள்ளினா உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து உட்காந்து கட்டாயம் கொடுத்துட்றேன். உங்க அண்ணா ஒரு மொபைல் வாங்கியிருக்கானே, அதை பத்தி தெரியுமாடா உனக்கு? இல்லையம்மா, தெரியாதுமா. அவன் வரட்டும், பாத்துக்கிறேன். மா, இன்னும் 2 நாள்ல காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எப்படியா ரெடி பண்ணி கொடுங்க. காலேஜ்ல ஃபீஸ் கட்டணுமா இல்ல நீ வாங்குன வட்டிக்கு கடன் கட்டணுமா? வாங்கவே இல்லம்மா. எல்லாம் தெரியும்டா எனக்கு. நீ மொபைல் வாங்கினதும் தெரியும், அதை எப்படி வாங்கினேன்னு தெரியும். இன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க. இதுவரைக்கும் யாராவது அப்படி வந்து நின்னுப்பாங்களா? பேசாத நீ. நீ காலேஜ் போலனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அந்த கடனை கட்டு. இனி ஒரு தடவை இது மாதிரி நடந்துச்சுன்னா நானும் அவனு வீட்லயே இருக்க மாட்டோம். டே, காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி வாங்கி தரேன்னு சொன்னியாடா? சாரிடா, எனக்கு வேற வழியே தெரியலடா. தெரியும்டா, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. அந்த ஃபிங்கர் போஸ்ட்ல இருக்க 2 மாசமா டியூ பெண்டிங்ல இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்தாச்சுங்க சார். இந்த காந்தல் கஸ்டமர் தான் போன் எடுக்க மாட்டேன்றாங்க சார். அப்படியா? ஒண்ணும் பண்ணாதீங்க, வீட்டுக்கிட்ட போய் நின்னுருங்க. பணம் தர வரைக்கும் நீங்க அங்கேயே நின்னுருங்க. பணம் வாங்கிட்டு வர வழியே ஓட்டு பாருங்க. ஓகே சார். ஹலோ, ஜி ஃபினான்ஸ்ல இருந்து பேசுறேங்க. என்ன ஃபோன் பண்ணா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது காசு கட்டுற வழியே பாருங்க, கட்டுங்க, இல்லைன்னா வீட்டு ஆள் அனுப்பி விடுறேன். சரிங்களா? சொல்லுங்க சார். 2 மாசம் சார், என் அக்கௌண்ட்லேருந்து மாதம் 450 பிடிக்கிறீங்க. ஏன் சார்? உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கரெக்டாக வச்சா நாங்கள் எங்கே பிடிக்கிறோம்? அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள், காசெல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா அண்ணா? 2000 ரூபா சொல்லலாம், 1000 ரூபா வட்டினா. வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்கண்ணா, மாதம் மாதம் நானே கொடுத்துட்றேன். எனக்கு நல்லா தெரியும்டா தம்பி, நீ கொடுத்துருவேன்னு. மேலே பண்ணணும்னு கேள்வி அண்ணன் தரேன். ஆ, போயிட்டு வா சார். இனிமேல் வீட்டு பக்கம் வராதிங்க சார், மாதம் மாதம் ஆஃபீஸுக்கு நானே எடுத்து வந்து கொடுத்துட்றேன் சார். அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் பணம் கட்டாட்டி வீட்டுக்கு தான் வந்து நிற்பாங்க. சரிங்களா? எங்க போன மாதம் கட்டாத பணம் கட்டாத என்னங்க பண்ணீங்க? ஐயா சார், நான்லாம் வீட்லேயே போய் உட்காந்துருவோங்க. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய லைஃப் இப்படி ஆகும்னு. என்ன அறியாமல் வாங்கின கடன்னால் என்னோடய லைஃபே மாறிடுச்சு. அன்றைக்கி எங்கள் அம்மா சொன்ன பேச்சை கேட்டிருந்தா இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். இந்த கந்து வட்டி நம்ம ரத்தத்தையே உறிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாவது வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இஎம்ஐ வாங்கினா கடைசியில் என்னோடய நிலைமை தான். சாரிடா, அதுதான் உனக்கு எதை நிலைமை. என்னை மன்னிச்சிடுறான். சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சரி, சீக்கிரமாக வீட்டுக்கா.